ராகுல் காந்தியின் எம்பி பதவி பறிப்பு கண்டனத்திற்கு உரியது என்றும், அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஓரணியில் இணைந்து போட்டியிட்டு பாஜகவை அப்புறப்படுத்த வேண்டுமென மனிதநேய மக்கள் கட்சித் தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாகிருல்லா இன்று மாலை பாபநாசத்தில் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது தெரிவித்தார். ராகுல்காந்தியின் தேசிய ஒற்றுமை பயணம் மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பாஜக ராகுல்காந்தி எம்பி பதவியை ரத்து செய்துள்ளது. இது கண்டிக்கத்தக்கது. அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஓரணியில் சேர்ந்து போட்டியிட்டு பாஜகவை அப்புறப்படுத்த வேண்டுமென ஜவாகிருல்லா தெரிவித்தார். தமிழகத்தில் எவ்வாறு திமுக தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் போட்டியிடுகிறதோ அதேபோல் தேசிய அளவில் ஓரணியில் எதிர்க்கட்சிகள் இணைந்து போட்டியிட வேண்டுமென ஜவாகிருல்லா கேட்டுக்கொண்டார். ராகத் ஆமினி பேருந்து நிறுவனத்தில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ராகத் நிறுவனத்தின் சொத்துக்களை விற்று பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிவாரணமாக வழங்க வேண்டுமென ஜவாகிருல்லா கேட்டுக்கொண்டார். பாபநாசம் பகுதியில் தயாராகும் அச்சுவலத்திற்கு புவிசார் குறியீடு கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்துள்ளதை ஜவாகிருல்லா வரவேற்றுள்ளார்.